Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னியாகுமரி ஸ்டைல் சோம்பேறி சிக்கன் ரெசிபி. இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான் தேவைப்படும். நம்ம வீட்ல இருக்க இன்கிரிடியன்ஸே போதுமானது தான். இத பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். அதுக்கு முதல்ல நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்துக்க போறோம். தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறோம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதோட நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். அதுல இஞ்சி அதிகமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபிக்கு காரம் கூட எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பவுடரை ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர் தூள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக நான்வெஜ்ஜுக்கெலாம் பெப்பர் அதிகமாக ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் சில்லி பவுடர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகம் எடுத்துக்கிறவங்க 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய்த்தூள் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு இதில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க சிக்கன் மசாலா ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சாட் மசாலா கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கடைசி இதை எல்லாத்தையும் நம்ம பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு லெமன் ஜூஸ் 1 or 2 drops நம்ம எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக எப்பயுமே தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை நல்ல ஜூஸியாக சிக்கனை குக் பண்ணி கொடுக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் அதிக நேரம் கூட மேரினேட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எப்பயும் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக இந்த ரெசிபி செஞ்சால் நல்லா ஊறி இருக்கும் மசாலா எல்லாமே. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது கன்னியாகுமரி ஸ்டைல் ரெசிபி அப்படின்றதுனால கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சிக்கனில் இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வத்துறது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்பிட்வின் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணி வத்துற வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃபைனலாக ஒரு கேம் சேஞ்சிங் இன்கிரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுதான் தேங்காய். நார்மலாக சிக்கன் வறுவலில் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க யாரும். ஆனால் ஒரு தடவை சேர்த்து செஞ்சு பாருங்கள். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜூஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கிளறிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாக தேவைப்படுறவங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி கொரியாண்டர் லீவ்ஸை கார்னிஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபி நார்மலாக ரைஸோடு வச்சு சாப்பிட எப்பயுமே நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். Thanks for watching.